வணக்கம், வெல்கம் டு வர்தினிஸ் கிச்சன். நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது வெஜிடபிள் குருமா. எப்படி செய்யலாங்கிறது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது வெஜிடபிள் குருமா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணி ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன், பச்சை பட்டாணி இது. இன்னொன்று வந்து கேரட் வந்து ரெண்டு கேரட்டை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 6 to 7 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி, கறிவேப்பிலை. இது உங்களுக்கு இன்னும் தேவைன்னா பீன்ஸ், காலிஃப்ளவர், என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம எக்ஸ்ட்ரா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். டபுள் பீன்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகா ஒரு 4 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். கசகசா 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வத்த கடலப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன், சின்ன கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம், சோம்பு, கல்லுப்பு தேவையான அளவு எவ்வளவோ அவ்வளோ எடுத்துக்கலாம். தேங்காய் 1/2 மூடி எடுத்திருக்கேன். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், எண்ணெய் தேவைக்கேற்ப. இதை எடுத்து வச்சுருக்கேன், அது பற்ற வைக்கிறேன். கொஞ்சம் சூடாகட்டும், நான் டைரெக்டாகவே செய்கிறேன். குக்கர் சூடாயிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். வேறு 2-3 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக்கி கடுகு போடலாம். கடுகு வெடிக்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். கடுகு வெடிச்சாச்சு, பெருங்காயம் போடலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போடுறேன், லைட்டாக வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஒரு பாதி போட்டிருக்கேன், மீதி இதில் போட்டுக்கிறேன். வெங்காயம் அரைக்கிறதுக்கு ஒரு பாதி எடுத்துட்டு இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கலர் மறந்து பாருங்க, கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஷைனிங் கலர் வருது இல்லை, அது மாதிரி போட்டுருணும். இந்த டைமில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கேரட் எல்லாம் சேர்த்து போட்டுடலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் போடுற வரைக்கும். பட்டாணி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லைட்டாக வதக்குங்க. சரிண்ணா, இந்த மாதிரி லைட்டாக வதக்கணும். அடுப்பு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டப்புறம் அடுப்பு கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியெல்லாம் கம்மியெல்லாம் மீடியமாக வச்சுக்கோங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் தக்காளி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பச்சை வாசல் போகிற அளவு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளேயே இதுக்கு தேவையான மசாலா வரைச்சிக்கலாம். மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. தேங்காய், சீரகம் 1/2 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு வந்து 1/2 ஸ்பூன், பட்டை, லவங்கம் 2 பட்டை, நான் 1-3 லவங்கம் எடுத்திருக்கேன். இது வந்து 1-3 பேர் சாப்பிட்றதுக்கான 1 அளவு நான் எடுத்திருக்கேன். கசகசா 1-2 டேபிள் ஸ்பூன். இது டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த கசகசா தான்.
வத்த கடல பருப்பு. இது பாருங்க, இந்த ஒரு கப், சின்ன கப்ல ஒரு கப் எடுத்திருக்கேன். மிளகா வேணும்னா நம்ம பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அஞ்சாறு பல் பூண்டு, ஒரு நாலு வெங்காயம் இதை போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸாக மசாலா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இப்போ இதை பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் கசகசா வந்து நல்லா பவுடர் ஆகும். ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இதை நல்லா பவுடர் பண்ணிக்கணும். கசகசா நல்லா பவுடர் ஆகிறதுக்காக தான் இப்படி போட்டுக்கிறது. இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நசிற அளவு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். பாருங்க, மெசினிச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மெசிலாம். பாருங்க, நல்லா மெசிஞ்சிச்சு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக மெசிஞ்சிச்சு. இப்போ இந்த மசாலா எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் பாருங்கள், நல்லா பச்சை வாசம் போகலாம் வதக்கியாச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அதில் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கெட்டியாக இருக்கும். தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி நாம் ஊற்றலாம். இது நல்லா கலந்துக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் ஊற்றினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். வேறு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அந்தளவு தயிர் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு எடுத்துக்கோங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா கொதி வருது. இந்த டைமில் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கிட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் வெஜிடேபிள்ஸ்லாம். இந்த மாதிரி குக்கர் இல்லாதவங்க, டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி குக்கர் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெஜிடேபிள்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி, நம்ம வீட்டில் பெரிய குக்கர் எல்லோரும் வீட்டிலும் இருக்கும், அது உள்ளே அப்படியே இறக்கி காய் வெந்தப்புறம் நம்ம ஒரு வானிலையில் எடுத்து நம்ம இந்த மசாலா அரைச்சதெல்லாம் தாளித்து மசாலா கொட்டி அப்புறம் வெஜிடேபிள்ஸை போட்டு நீங்கள் இறக்கலாம். மூணு விசில் வந்துடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நாம் இதை இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த பாருங்க, நான் இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். வெஜிடேபிள் குருமா ரெடி. நான் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். இந்த வெஜிடேபிள் குருமா வந்து தோசை, சப்பாத்தி, பூரி, கீ ரைஸ், புதினா ரைஸ், பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெஜிடேபிள் குருமா செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.